என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ வந்து ஸ்கூலுக்கு வந்து ஸ்கூலோ இல்ல காலேஜோ ஸ்டூடெண்ட்ஸ் லேட்டா வந்தா அல்லது லீவ் போட்டா வந்து அவங்களோட எக்ஸாம் எழுத மாட்டாங்க, இல்ல ஃபைன் கட்ட சொல்லுவாங்க சார். அதுவே இப்ப பாராளுமன்றத்துல இந்த வருகை பதிவேடு இதெல்லாம் இருக்கா, இல்ல அதுக்கு வந்து என்ன நடவடிக்கை எடுப்பாங்க? முக்கியமான ஒரு கேள்வி. அதான் 534 மக்களவை உறுப்பினர்ல மிக குறைந்த வருகை பதிவு அட்டண்டன்ஸ் யாருக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? நரேந்திர மோடி, பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு தான். அவர் நாடாளுமன்றத்துல ஒரு கூட்டத்தொடர் ஆரம்பிக்கிற அன்னைக்கு வருவாரு, அப்புறம் முடிச்சு வைக்கிற அன்னைக்கு வருவாரு. நீங்க ஒரு பள்ளிக்கூடத்துக்கு கூட வருகை பதிவு ஏன் அவசியம்ன்றோம்? அந்த அந்த அமைப்பினுடைய அடிப்படையான விஷயம் இல்லையா? அதே போல தான் ஒரு நாடாளுமன்றத்துல இதற்கு முன்னால் இருக்கிற எம்பிக்கள், இதற்கு முன்னால் இருக்கிற பிரதமர்கள் ஒவ்வொரு விவாதத்தின் பொழுதும் பல மணி நேரங்கள் செலவழித்து குறிப்பெடுத்து பேசுவார்கள் என்று சொல்வார்கள். பார்த்துருக்கு, இந்தியாவே பார்த்துருக்கு. ஆனால் இவர் அப்படி கிடையாது. இந்த கூட்டத்தொடரில் அநேகமாக வந்து பல நாள் அவர் பார்லிமெண்ட்டில் தான் இருந்தார். அவருடைய அறைக்கும் அவைக்கும் நடுவில் 20 அடி இடைவெளி தான் இருக்குது. ஆனால் நடந்து வர 20 நாள் ஆச்சு. ஏன் அப்படின்னா, நீங்கள் எதை கண்டு பயப்படுறீங்களோ அதுகிட்ட போக மாட்டீங்க. அது மனித இயல்பு. அவர் பாராளுமன்றத்தை கண்டு பயப்படுகிறார். 306 எம்பிக்கள் அவங்ககிட்ட தான் இருக்கிறாங்க, அப்புறம் எப்படி சார் பயப்படுவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். 306 எம்பிக்கள் அவங்ககிட்ட தான் இருக்கிறாங்க, அப்புறம் ஏன் மணிப்பூர் பத்தி பேச வேண்டியதானே? மெஜாரிட்டி, அறுதி பெரும்பான்மை, மிருக பெருமான்மை எங்ககிட்ட தானே இருக்கு. முதல் நாளே அறிக்கை வச்சிருந்தா நான் பேசுறேன், பேச வேண்டியதானே? எண்ணிக்கைகள் உங்களை காப்பாற்றலாம், ஆனால் உண்மைகள் நாட்டு மக்களிடம் உங்களை யாருன்னு காட்டும்.